ஓம் சாந்தி. அனைத்து ஜொலிக்கும் டைமண்ட் ஆத்மாக்களுக்கும், சதா ஜொலிக்கும் டைமண்ட் ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுபகாலை வணக்கம் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? அனைவரும் பாபாவிடமிருந்து வரதானம் வாங்கிக் கொள்ள ரெடியாகி விட்டீர்களா? வாருங்கள், ஜொலிக்கும் டைமண்ட் ஆத்மாக்களே, இன்றைய வரதானம் சம்பந்தம் தொடர்பில் வரும் பொழுது டைமண்ட் வைரமாகி டைமண்ட் வைரத்தை பார்க்கக்கூடிய மாசற்ற வைரம் ஆவீர்களாக. இந்த அழகான வரதானத்தை பாபா இன்று நமக்காக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கான விளக்கம் பார்க்கலாமா? டைமண்ட் ஆகி டைமண்டை பாருங்கள் என்பது பாப் தாதாவின் ஸ்ரீமத் ஆகும். நீங்களும் டைமண்ட் ஆகணும், மற்றவர்களையும் டைமண்டா பார்க்கணும். அதாவது நீங்க ஜொலிக்கும் ஆத்மா, அதே போல் மற்றவர்களையும் ஜொலிக்கும் ஆத்மாவாக பார்க்க வேண்டும். ஒரு ஆத்மா எவ்வளவுதான் கருப்பான கரியாக இருந்தாலும் சரி, சமோ குணமுடையதாக இருந்தாலும் சரி, ஆனால் உங்களது பார்வைப்பட்ட உடனேயே அவரது கருப்புத்தன்மை குறைந்து விட வேண்டும். இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு ஆத்மா எவ்வளவுதான் கருப்பா இருந்தாலும், எவ்வளவுதான் தமோ குணமா இருந்தாலும், அந்த ஆத்மாவில் எவ்வளவுதான் குறைகள் இருந்தாலும், ஆனா உங்களது பார்வை அந்த ஆத்மா மேல் பட்ட உடனேயே அந்த கருப்புத்தன்மை அப்படியே குறைந்து விட வேண்டும். அந்த அளவுக்கு நீங்க ஜொலிக்கும் வைரமாக இருக்க வேண்டும். அமிர்த வேளை முதல் இரவு வரையும் எவ்வளவு பேர்கள் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் சரி, நீங்கள் டைமண்ட் ஆகி டைமண்டை மட்டும் பார்த்து கொண்டே இருங்கள். காலையிலிருந்து இரவு வரை எவ்வளவோ பேர் உங்க முன்னாடி வந்தாலும், யார் உங்க சம்பந்தத்துல வந்தாலும், யார் உங்கள் தொடர்புல வந்தாலும் சரி, நீங்க டைமண்ட் ஆகி ஜொலித்து கொண்டே இருந்து அவர்களையும் ஜொலிக்கும் வைரமாக பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு தடை அல்லது சுபாவத்தின் வசப்பட்டு டைமண்ட் மீது மாசு ஏற்பட்டு விடக்கூடாது. எந்த ஒரு தடையும் உங்களுடைய ஜொலிக்கும் ஆத்மாவை, அந்த ஜொலிப்பை குறைத்து விடக்கூடாது. அநேக விதமான நிலைமைகளின் தடைகள் வந்தாலும் கூட சரி, நீங்கள் எப்படி பவர்ஃபுல் சக்திசாலியாக ஆகிவிடும் என்றால், அந்த தடைகளின் தாக்கம் உங்கள் மீது ஏற்படக்கூடாது. அதாவது எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, நீங்க சக்திசாலியா பவர்ஃபுல்லா இருக்க வேண்டும் என்றால், அந்த தடைகளின் தாக்கம் உங்களுடன் உங்கள் மீது ஏற்பட்டு விடக்கூடாது. எவ்வளவு வேணால் வரட்டும், நீங்க சக்திசாலி ஆகணும் தானே. அப்ப அந்த தடைகளோட தாக்கம் உங்ககிட்ட வரவே கூடாது. என்ன தடைகள் வந்தாலும் நீங்க ஜொலிக்கும் வைரமாகி டைமண்ட் ஆகி ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும், சரிதானே? எந்த ஒரு தடையும் உங்களுடைய ஆத்மாவின் ஜொலிப்பை குறைத்து விடக்கூடாது. அந்த அளவு நீங்க சக்திசாலியாக இருக்கணும். இந்த வரதானத்தை இன்று நாள் முழுவதும் நம் நடைமுறை வாழ்க்கை தாரணை செய்து, எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரி, மோசற்ற குறையற்ற வைரமாக ஜொலித்து கொண்டே இருப்போம். அச்சா ஓம் சாந்தி.